த்ரிஷாவுக்கு புதிய பட்டம். கருப்பு வெள்ளை காலத்திலிருந்தே நடிகைகளுக்கு பட்டப்பெயர்கள் இருக்கும். நடிகை சாவித்ரிக்கு நடிகர் திலகம், புன்னகை அரசி கே ஆர் விஜயான்னு தான் படங்கள் உள்ள டைட்டிலில் போடுவாங்க. புரட்சி தலைவர் நடிகர் திலகம், காதல் மன்னன், லட்சிய நடிகர்னு அந்த காலத்தில் நாயகர்களும் அழைக்கப்பட்ட போது நாயகிகளுக்கும் பட்டம் கொடுத்து ரசித்தது திரையுலகம். அதை ரசிகர்களும் அமோகமாக வரவேற்றாங்க. அதுக்கப்புறம் 80களில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாயகர்களுக்கு மட்டும்தான் பட்டப்பெயர்கள் நினைச்சிட்ருக்கு. அதில் ஒரு சிலர் அடிக்கடி மாற்றிக்கிட்டும் இருக்காங்க. காதல் இளவரசன், கமலஹாசன், உலகநாயகன், ஆனால் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் புரட்சி திலகம் ஆனார். ஆனால் நாயகிகளுக்கு அதிகமான பட்டப்பெயர்களை சூட்டுறதும் அதை தொடர்வதும் இல்லாமலே போயிடுச்சு. சில வருடங்களுக்கு முன்னாடி ஸ்னேகாவை தான் புன்னகை இளவரசின்னு அழைச்சாங்க. இப்போலாம் பட்டப்பெயர்ன்றது கூட கிண்டல் அடிக்கும் ஒன்றா மாறிக்கிட்டு இருக்கு. ஏன் அந்த வழக்கத்தை தமிழில் கடைபிடிக்காமல் விட்டாங்கன்னு தெரியல. ஆனால் கன்னடத்தில் புதிய புயலை ஏற்படுத்தியிருக்கும் த்ரிஷாவுக்கு கன்னட தயாரிப்பாளர்கள் கோல்டன் லெக்னு பட்டம் சுட்டி அழைக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். புனித் ராஜ்குமாரோட அவர் இணைஞ்சு நடிச்சிருக்கோம் பவர் படத்தோட மாபெரும் வெற்றியால் கன்னட தயாரிப்பாளர்கள் ஒன்றிணைஞ்சு த்ரிஷாவை கோல்டன் லெக், அதாவது அவரோட தங்க காலடியால் கன்னட உலகம் பல படிகள் மேலே போயிட்டதா மனமும் வந்து பாராட்டுறாங்களாம். 30 வயசுக்கு மேலே எந்த ஒரு நடிகைக்கும் கிடைக்காத பெருமை அதுலேயும் கன்னட உலகில் கிடைச்சிருக்கிறது ஆச்சரியம்தான்.